நல்ல உடம்ப முழுக்கோட போல இந்த தொழிலாளி அஞ்சு மணிக்கு வந்து கம்பியை வச்சு பாலத்தினுடைய முறுக்கு கம்பியை நிறைவு செய்தாலும் அங்கே இருக்கிற மாணவர்கள் வங்கியில வாங்கிய 900 கோடி ரூபாய் கடனை கேரள மாநில அரசாங்கமே அந்த பணத்தை ஏற்படுத்தி இங்க தமிழ்நாட்டில் ஒரு மோசமான அரசாங்கம் அனுப்ப வேண்டியது சொல்லக்கூடிய கல்லூரி படிப்பிற்காக கடன் வாங்கிய அந்த மாணவர்கள் அடிப்படையில் நியாய விலை கடைகளை திட்டமிட்டு மூடுகின்ற ஏற்பாடுகளை கண்டித்தும், அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தை பேரூராட்சிகளுக்கும் நகரங்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டியும், அதே மாதிரி மத்திய அரசாங்கம் இன்றைக்கு கட்டாய இந்தி தெளிப்பை கைவிட வேண்டியும், நீட் தேர்விற்கு தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டியும், தமிழக மக்களுடைய அடிப்படையான பிரச்சனையான குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கிடவும், அதே போன்று இன்றைக்கு நியாய விலை கடைகளை முறையாக நடத்துவதற்கும், மதுரை நகரம் மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற குளம் கண்மாய்கள் ஏரிகளை தூர்வாரி பெய்கிற மழையை தேக்கி வைத்து நிலத்தடி நீர் பிரச்சனையை தீர்த்திட வேண்டும் என்று வலியுறுத்தியும், கண்மாய் குளங்களை உடனடியாக ஆழப்படுத்துவது மிக மிக அவசியமானது என்ற அடிப்படையில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிடுகின்ற போராட்டத்தை அறிவித்து இன்றைக்கு அந்த முற்றுகை போராட்ட நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முற்றுகை போராட்டத்தை எங்கள் கட்சியினுடைய கூட்டங்களுக்கான தோழர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்.